பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இளம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுதுங்க. ஸோ வந்து நான் வந்து லட்டு வந்து பீரியாட்டிக் அப்பாயின்மெண்ட்டை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தேர்ட் டே வந்து திருப்பி ஒரு வாட்டி பாப்பா கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஜென்ரல் செக்அப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ரெயினி சீசனில் வந்து உங்களுக்கு நியூ பார்ன் இருக்குது அப்படின்னா மறக்காமல் குழந்தைக்கு கேப், மிட்டன்ஸ், அப்புறம் சாக்ஸ்லாம் போட்டுக்கோங்க, வார்மாக வச்சுக்கோங்க, ஸ்வேடல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கேரி பேக்கில் வந்து வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ரொம்ப பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா கோல்டு பிடிச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் எங்கள் ரெண்டு பேருக்கும் சரி தூக்கமே கிடையாது, நியூ பார்ன் அப்படின்றது மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து இந்த வாட்ச் பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இது என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தீபாவளி டைமில் கிஃப்ட் பண்ணியிருந்தார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் ராக் கலெக்ஷன்ஸ். நீங்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் வந்து திருப்பி ஒரு 10 டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டைம் டைமுக்கு டாக்டர் சொல்கிற டைமுக்கு வந்து மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த வேக்சினேஷன் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ வீட்டுக்கு போகிற வயலில் வந்து ஒரு பேபி ஷாப் இருக்குங்க. ஸோ அப்போ வந்து அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து தொட்டில் ஃபங்க்ஷன் வருதுன்றதுனால கிராடல் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ நம்ம ஆன்லைன்லேயும் பார்த்தோம், இங்கே டிஸ்பிளேலையும் வச்சுருந்தாங்க. நேரில் போய் பார்க்கப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய வரும் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா பேபி ஹக் ப்ராடக்ட் இது. ஸோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில திங்ஸ் பாப்பாவுக்கு வாங்கினது இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வே வீட்டுக்கு போகிற வழியே இருக்குன்றதுனால இது பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கிராடல். அண்ட் இது பார்த்திங்கன்னா டைப்பர் சேஞ்சிங் அந்த ரேக்கும் கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கிராடல் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 16,000 என்னமோ அந்த ரேஞ்சில் வருது. அண்ட் இந்த நடுவில் இருக்கிற அந்த பேஸ்கெட் நம்ம அப் டு 10 மந்த்ஸ் வரலையும் பாப்பா வந்து வந்து படுக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டாக கிராடலில் போட்டுக்கலாம். பட் கிராடலுக்கு வந்து ராக்கிங் ஃபெசிலிட்டி கிடையாது, அதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்குது. ஸோ ராக்கிங் ஃபெசிலிட்டி தான் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிறைய திங்ஸ் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்னு காட்டுறேன். ஸோ இந்த ரோலர்ஸ், அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து நெயில் கட் பண்ணுற அந்த கட்டர்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இப்போ வாங்க வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருந்தது, மாமியார்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. என்ன வந்து பத்திய சாப்பாடு பார்த்திங்கன்னா பூண்டு நிறைய வந்து உரிச்சு அது நல்லா வந்து வறுத்து வச்சுருந்தாங்க, ரசம் வச்சுருந்தாங்க, மிளகு சீரகம் போட்டு, அதே மாதிரி பார்த்தி சின்ன வெங்காயம் பூண்டு நிறைய போட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. காரம் கம்மியாக இருக்கும், கலர் தான் நல்ல பேர் நமக்கு பிரைட்டாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் உருகை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இது நான் சாப்பிட மாட்டேன். அண்ட் பாவா காய் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து அவங்களுக்கு, அதாவது என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் ரேவந்துக்கும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிஃபனும் கொஞ்சம் இருக்குது. ஸோ சேமியா உப்புமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் ஃப்ளாகில் இதெல்லாம் நான் வந்து நீட்டாக கீழே வந்து ரன்னர்ஸ்லாம் போட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். பட் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பாப்பாவோட துணியெலாம் நம்ம நடிக்க வைக்கலாம். நான் பாப்பா பாப்பான்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து சம்டைம்ஸ் புதுசாக பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகுது. நான் வந்து பாய் பேபி தான் பாப்பான்னு சொல்லியிருக்கேன், அப்படி தான் வருது வாயில். ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன இவங்க பாய் பேபி பாப்பான்னு சொல்கிறாங்கட்டு, எங்கள் இதில் வந்து நாங்கள் எந்த குழந்தையாக இருந்தாலும் பாப்பான்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாக டைப்பர்ஸ் நான் வந்து செட் பண்ணிவிட்டேன். அதாவது பெரிய பேக் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி வேணுன்றதை எடுத்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட அந்த நின்று சொல்கிறது நம்ம பாடி வாஷ் பண்ணுற அந்த கிளாத்ஸ், அதாவது பேம்பூ செஞ்ச அந்த நாப்கின்ஸ், அது பர்பிங் டவல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டவல்ஸ்லாம் வந்து பர்ப் பண்ணுறப்போ குழந்தைய ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பர்ப் பண்ண வைப்போம், அதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது நம்ம ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த நெயில் கட்டர்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெர்மாமீட்டர். எப்போவுமே வந்து வீட்டில் நியூ பார்ன் இருக்கிற தெர்மாமீட்டர் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நான் மாம் ஸ்கூலில் வாங்கியிருந்த அந்த ப்ராடக்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நாளில் வந்து குளிப்பாட்டணும். ஸோ 11th day நம்ம வந்து குளிப்பாட்டுவோம். ஸோ அதுக்காக எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரேவந்த்க்கு நான் வாங்கின எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த பாலாடை, வெள்ளி பாலாடை. ஸோ இதை நான் வந்து வாஷ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு பால் இந்த பாலாடை தான் கொடுத்தேன், என்னோடய அப்பா ஞாபகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலை, ஃபஸ்ட்டு இந்த பாலடையில் பால் எடுத்து தான் இந்த பாலை நாங்கள் கொடுத்தோம். ஸோ என்னோடய அப்பாவுக்கு வந்து ஆம்பளை பசங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருக்கு 2 பொம்பளை பசங்க. எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு ஒன்று மாதிரியே லட்டு மாதிரி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பட் அவர் இப்போ எங்களோட இல்லை, பட் இருந்தாலும் அவரோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை உண்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ரேவன் டைமில் வாங்கின பாலாடை தான். இது நாங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம கோஷ் ஹாஸ்பிட்டல் வெளியில் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் மெமரியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெரிய பாப்பாவுக்கு போகிறதுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மெமரியாக இருக்கும் இல்லையா.
ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாம்ஸ்க்கு பிராண்டெலாம் அப்படியே வச்சுருக்கேன், வாஷ் நம்ம பாப்பா குளிப்பாட்டுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ட் பேட் வந்து நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லீக்கேஜ் உங்களுக்கு இருக்கிறப்ப உங்கள் நைட்டிலாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த ப்ரெஸ் பேட்ஸ் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நான் டிஸ்போசபிள் ப்ரெஸ் பேட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்பு, அந்த கேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா சாக்ஸ் மிட்டன்ஸ் அப்படியே செட்டாக அடிக்க வச்சிருக்கேன். நான் எப்பயுமே சொல்ல எனக்கு ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீட்டாக எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் இத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக அதாவது 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் என்னால் சரியாக வந்து எதுவும் செய்ய முடியல. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட திருப்பி அந்த ஆர்கனைசேஷன் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து மழைக்காலம்ன்றதால நிறையவே வாங்கி வச்சிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா பிஃபோர் டெலிவரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கேப் செட் வாங்கி வச்சிருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஷாப்புக்கு போனதில்லை, அங்கேயும் வந்து 4 செட் வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து நான் ஒரு நாளைக்கு 2 செட்டு மாற்றுவேன், ஏன்னா அது அழுக்காயிடும். குழந்தைங்க வந்து இப்படி இப்படி நம்ம புரள்றப்போ தலையிலேருந்து நம்ம வந்து கை வச்சு தூக்குவோம் இல்லையா. ஸோ வந்து ரொம்ப அழுக்கானது வைக்க வேண்டாம். சொல்லி ஒரு நாளைக்கு 2 கேப் நான் மாற்றுவேன், அதனால கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரேக்கில் இந்த மாதிரிலாம் திங்ஸ் செட் பண்ணியாச்சு. செகண்ட் ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா துணி, அதாவது நான் டெய்லி போடக்கூடிய துணிகள், அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு இருக்கணும் அதெல்லாம் வந்து பேக்கில் வச்சுட்டு டெய்லி போடக்கூடியதுலாம் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைப்பர் நம்ம சேஞ்ச் பண்ணினாலும் இல்லை வந்து நம்ம வந்து ஸ்பேடல் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பார்த்துக்கங்க, ஏன்னா வந்து மழை காலத்துக்கு இது வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேண்ட்டு போட்டுட்டு பேண்ட்டு மேலே ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்வேடல் பண்ணி விடுவேன். ஸோ நல்லா வார்மாக இருக்கும், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா தூங்குவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா காட்டனில் இந்த ஜிபாஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லங்கோட்டாஸ் இருக்குது, அது இப்போதைக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து மழை காலத்துக்கு நான் வந்து லங்கோட்டா கட்டவே மாட்டேன். ஸோ டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டி அந்த பில்லோஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வேடல் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த டவல்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கோட், இந்த வந்து ஃபுல்லாக வந்து வார்மாக வச்சக்கூடிய இந்த கோட்டெல்லாம் வந்து இங்கே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ரேக்கும் பார்த்திங்க அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு தேவைப்படுற எல்லா துணியும் வந்து இப்போதைக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு கீழே வந்து 4th rackல வந்து நம்மளோட ஃபீடிங் பில்லோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது இருக்கும் இல்லையா, நம்ம ஃபீட் பண்ணுறப்ப கட்டக்கூடிய அந்த கழுத்தில் கட்டக்கூடிய அந்த துணியெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ 4th rackல பார்த்திங்கன்னா குட்டியோட அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைல், அதே மாதிரி டைப்பர் பேக், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீடிங் பில்லோ இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த 4 rackல இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குது அண்ட் நிறைய நியூபார்ன் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா படுத்துருக்கான், நான் இங்கே தான் வந்து உட்காருவேன். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு பேஸ்கெட் ஒரு சானிடைசர் வச்சுருக்கேன். சானிடைசர் எப்பவுமே வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுறப்ப நல்லா கையை சுத்தமாக சானிடைஸ் பண்ணிவிட்டு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி பர்பிங் கிளாத்தும் நம்ம மேலே வச்சுருக்கேன். ஸோ ஃபீட் பண்ண உடனே பர்ப் பண்ணப்போ கொஞ்சம் பால் கக்குவாங்க. ஸோ உடனே துடைக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டைப்பர் சேஞ்சிங் பேஸ்கெட்னு வச்சுருக்கேங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பேம்பு டவல் ஒரு ஒன்று வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறப்போ துடைச்சி விட்றதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைப்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டைப்பர்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணக்கூடிய மேட் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும்னா கூட நம்ம அழகாக அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். இல்லைனா நீங்கள் அதில் இருந்து 2-3 எடுத்து கூட வச்சுக்கலாம் டைப்பர் பேக்கில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைப்பர் பேஸ்கெட் மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே வந்து சைடு என்னோடய பெட் சைடில் வச்சுருக்கேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி ஸ்டெரிலைசரும் மேலே வச்சுருக்கேன், ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறப்போ, நம்ம தூங்குறப்போ கூட டக்குன்னு மாற்றிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பம்பும் வாங்கியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நியூ மாம்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ப்ரெஸ் தேவைப்படும். ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ வந்து பால் எடுக்காதுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ செக்ரிகேஷன் இருக்காது. ஸோ அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். நான் அப்புறமா வந்து அடுத்தடுத்த பிளாக்ஸும் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். அண்ட் அதே மாதிரி இந்த நெயில் கட்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாப்பாவுக்கு வாங்குறப்போ நல்லா பார்த்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கான்னு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நியூ பார்ன் பேபிஸ்க்கு நெயில்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஷார்ப்பாக நம்மளுக்கு இருக்காது, பட் அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக ஃபேஸில் கீறிப்பாங்க. ஸோ அதனால மேக் ஷூர் நீங்கள் அந்த நெயில்ஸ்லாம் பொறுமையாக அவங்களுக்கு ஹார்ம் பண்ணாத மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபேஸில் ஸ்க்ராச் பண்ணிக்கிறதோ இப்படி இப்படி வாயில் வச்சு நல்லா நுழைப்புவாங்க கையை. ஸோ அதனால் நெயில்ஸ்லாம் ஃபுல்லாக நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து லட்டுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, பட் அவங்களுக்கு அதை வந்து குழந்தைக்கு ஃபேஸ் கொஞ்சம் ஸ்க்ராச் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாப்பாவை எவ்வளோ சேஃபாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க.
நான் இங்கே இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. நான் வந்து ரேவந்த் எனக்கு பிறந்தப்போ பிரீட்டமாக பிறந்தேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து கோஷ் ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வந்து கங்காரு கேர் எடுத்துக்கணும், ஸ்கின் டு ஸ்கின் கேர் எப்படி எடுத்துக்கணும், எப்படி பாப்பா வெயிட் கெயின் பண்ண வைக்கணும், எப்படி பாலை வந்து நம்ம சுரக்க வைக்கணும், இதெல்லாம் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீட் வந்து குழந்தைங்க ரொம்ப பிரீட்டமாக இருக்கிற குழந்தைங்க எடுத்துக்காங்க. ஸோ அவங்க எடுத்துக்கிறதுக்கு அந்த சக்கிங் தெரியாதவங்களுக்கு அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10 mm சிரிஞ்சு வந்து கட் பண்ணி அதை ரிவர்ஸில் போட்டு என்னோடய ப்ரெஸ்ட்லேருந்து மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்போலாம் ப்ரெஸ்ட் பம்ப் கூட வாங்கலை நான், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வின்டருக்கு இந்த மாதிரி ஃபுல் சூட் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா ட்ரெஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா சும்மா இந்த பாதி சட்டிமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல் சூட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா சாக்ஸை நீங்கள் போட தேவையில்லை, அப்படியே கால் ஃபுல்லாக கவர் ஆகும், நல்லா பட்டன்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, டைப்பர் செஞ்சிருப்போம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட்ஸும் வரதுனால இந்த வின்டருக்கு இந்த மாதிரி இந்த மான்சூன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்க வார்மாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுதுங்க விடிக்கத்தால், ஸோ தூக்கமே கிடையாது. மாறி மாறி நாங்கள் லட்டு பார்த்துட்டே இருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபீட் பண்ணியாச்சு, 2 hours ஒன்ஸ் நியூ மான்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அவங்க தூங்கினாலும் பரவாயில்ல, அவங்க எழுப்பி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ தூக்கத்தில் எழுந்திரிச்சு பசியில் அழமாட்டாங்க சம் கிட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 hours ஒன்ஸ் வந்து குழந்தைய எழுப்பி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். அண்ட் ஃபீட் பண்ண வச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைப்பர் செக் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப ஹெவியாக ஆயிடுச்சுன்னா டைப்பர் மாற்றுருங்க. டைப்பர் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா அந்த இடத்த வந்து வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப்பர் மாற்றுங்க. ஸோ மீண்டும் சந்திக்கிறேன், டேக் கேர், பை பாய்.